நீதித்துறையை பாதுகாக்கிற போது நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் செய்கிறதை நாங்கள் கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். நீதிபதிகள் அந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி அதற்கு அடங்கி தங்களுடைய நடத்தை அல்லது தீர்ப்பை மாற்றி மற்றவர்களுடைய கைப்பொம்மைகளாக இயங்குவது, தன்னுடைய உயிர் பாதுகாப்புக்காக அதுவும் தான் செய்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையிலே தனக்கு எழுந்திருக்கிற அச்சுறுத்தலின் காரணமாக நாட்டை விட்டு ஓடியதாக இன்றைய பத்திரிகைகள் சொல்லுகின்றன. பாராளுமன்றத்திலே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு துணிச்சலோடு கௌரவ கருஜா சூரிய அவர்கள் செயற்பட்டதை நாங்கள் இன்றைக்கு ஞாபகப்படுத்தி கொண்டோம். மிகவும் துணிச்சலான அந்த செயலை நேரடியாக பார்த்தவர் என்ற வகையிலே நானும் அதனை ஆமோதிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட பல விடயங்களிலே பாராளுமன்றம் மட்டுமல்ல, நீதித்துறை விசேடமாக ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். For the first time ever, a judge is said to have fled the country in fear of his life for having made a judicial order. முதல் முறையாக எங்களுடைய நாட்டின் சரித்திரத்திலே ஒரு நீதிபதி ஒருவர் தன்னுடைய உயிர் பாதுகாப்புக்காக அதுவும் தான் செய்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையிலே தனக்கு எழுந்திருக்கிற அச்சுறுத்தலின் காரணமாக நாட்டை விட்டு ஓடியதாக இன்றைய பத்திரிகைகள் சொல்லுகின்றன. இது நீதித்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற அதி உச்சமான ஒரு அச்சுறுத்தல். This is the challenge to the judiciary has reached a certain height that it did not reach ever before. We have seen the executive and unfortunately sometimes even parliament has put the judiciary under stress in recent times. It is our duty, everyone's duty, to protect independent institutions in this country, and foremost of those is the judiciary. நாட்டிலே இருக்கிற சுயாதீனமான நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டிய பாரிய கடப்பாடு எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. அத்தகைய சுயாதீனமான நிறுவனங்களிலே பிரதானமானது நீதித்துறையாக இருக்கிறது. நீதித்துறையை பாதுகாக்கிற போது நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் செய்கிறதை நாங்கள் கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். அதே வேளையிலே நீதித்துறைக்குள்ளேயே தவறுகள் இருந்தால் அதனை திருத்துகிற வகையிலே நாங்கள் செயற்பட வேண்டும். நீதித்துறைக்கு அச்சம் ஏற்படுகிற அச்சுறுத்தல் ஏற்படுகிற போது மூன்று விதங்களிலே ஒரு விதமாக அவர்கள் செயற்படலாம். ஒன்று, அந்த அச்சுறுத்தலை கணக்கெடுக்காமல் தாங்கள் செய்ய வேண்டியதை செய்வது. இரண்டாவது, அப்படியான அச்சுறுத்தல் வந்தால் அவர்கள் ராஜினாமா செய்து அதில் இருந்து விலகி ஓடுவது. மூன்றாவது நிலைப்பாடு, நீதிபதிகள் அந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி அதற்கு அடங்கி தங்களுடைய நடத்தை அல்லது தீர்ப்பை மாற்றி மற்றவர்களுடைய கைப்பொம்மைகளாக இயங்குவது. அதுவும் தடுக்கப்பட வேண்டும். நீதித்துறையை பாதுகாப்பது என்று சொன்னால் நீதிபதிகள் என்ன செய்தாலும் அவர்களை பாதுகாப்பதல்ல, நீதிபதிகள் சுயாதீனமாக செயற்படுவதை நாங்கள் பாதுகாப்பது. இன்றைக்கு காலையிலே பத்திரிகைகளிலே வந்திருக்கிற இந்த செய்தியின் காரணமாக இந்த முக்கியமான ஒரு எச்சரிப்பை இந்த வேளையிலே கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அரசியலை அரசியல்வாதிகளிடமே விட்டுவிடுங்கள், நாங்கள் மற்ற வேலைகளை பார்ப்போம் என்றொன்று சொல்லப்பட்டது. ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி வித் தட் சென்டிமெண்ட். அரசியல் என்பது அரசியல்வாதிகளுடைய கையிலே மட்டும் விட்டு விடுவதற்கான ஒரு இலகுவான விடயம் அல்ல, அது அதிமுக்கியமான ஒரு விடயம். அரசியல் என்பது மக்களுடைய ஆணையை, மக்களுடைய விருப்பத்தை தங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக செயற்படுத்துகிற ஒன்று. ஆகையினாலே அரசியலை மக்களிடத்திலே இருந்து வேறுபடுத்த முடியாது, தனிப்படுத்தப்பட முடியாது. அது மக்களுக்காக இயங்குகிற ஒன்றாக இருக்க வேண்டும், மக்கள் அதிலே தொடர்ந்து ஈடுபடுகிறதாக இருந்தே ஆக வேண்டும். நீங்கள் சிங்களம் பயிலுவதும் சிங்கள மாணவர்கள் தமிழ் பயிலுவதும் இதிலே நீங்கள் இவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைந்திருப்பதும் ஒரு அரசியல் விடயம் அரசியலிலே ஒரு முற்போக்கான தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே இதுவும் அரசியல்தான், நீங்கள் ஈடுபட்டிருப்பதும் அரசியல்தான். தொடர்ந்து அரசியலிலே ஈடுபடுங்கள். உங்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய வையுங்கள். அவர்கள் உங்களுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். But many more years of service to the nation and the people of Sri Lanka, as you have done so committedly all these years. And we here in Jaffna are privileged and proud that you chose to spend your birthday with us today. Thank you.